ஆர் சுந்தரராஜன் சார் படம்னாலே இசைஞானி இளையராஜாவுக்கு வந்து அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு இடம். அண்ட் அவரோட படத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிடிச்சமான ஒரு பாடல்னால் அது என்னவாக இருக்கும்? சுந்தரராஜ் படங்களில் வந்து பிரிச்ச சொல்ல முடியாது. ஒரே ஒரு காரணம் கேட்டுக்கேன், இன்றைக்கி நீங்கள் எந்த எஃப்எம் ரேடியோ தரங்க, ஆர் சுந்தரராஜ் சாருடைய பாட்டு 10 பாட்டாவது இருக்கும். கரெக்ட். அந்த ஒரு 1.5 ஹவருக்குள்ளேயே. கரெக்ட் கரெக்ட. இதில் எனக்கு பிடிச்ச பாட்டுங்கிறது நான் ஷூட் பண்ண பாட்டு. ஏன்னா அவர் டைரக்ட் பண்ணிகிட்ருக்கும்போது என்ன, சில சீன்கள் எடுக்கும் பொழுது சாங்கு நாங்கள் எடுப்போம், அப்போ எங்கிட்ட பொறுப்பு கொடுத்துருவார் இந்த சாங். அதில் மேக்ஸிமம் அந்த குங்குமச்சிமன் ஒரு படம், ஓகே, அப்புறம் மெல்ல திறந்ததுன்னு ஒரு படம், என்ஜீவன் பாடுது, இந்த படங்களெல்லாம் சாங்ஸ் எல்லாம் ஆல்மோஸ்ட் நான் ஷூட் பண்ணதான். நான் அதை அந்த குங்குமச்சிமன் இந்த ட்ரிக் ஷாட்டெல்லாம் நான் தான் எடுத்தேன். அதை வந்து ரஜினி சார் ப்ரிவியூ படம் பார்க்கும் பொழுது அது நல்லாயிருக்கு, இளையராஜா கூட பேசியிருக்கேன், ரீரிகார்டில் வந்து பார்த்துட்டு இருந்தார், பார்த்துட்டு நல்லா இருக்குது இதெல்லாம் அப்படின்னு. அப்போது சுந்தரா சார் வந்து விருதாங்க டைரக்டர்னு, இந்த சாங்கு நான் எடுக்கலைங்க, இந்த என் அசிஸ்டண்ட் அனுமோகன் தான் எடுத்தேன், நல்ல பெருந்தன்மையாக சொல்லுவார். அதை பேஸ் பண்ணி தான் படிக்காதவன்ல அந்த காரில் டிராவல் வரும், டாக்ஸி ஓட்டிட்டு பில்டிங் மேலாம் போக, இதனுடைய பிரதிபலிப்பு தான் அது. வாவ், சூப்பர் சார், சூப்பர். ஸோ வந்து அவருடைய எல்லா பாடல்களுமே, சுந்தரா சார் படங்கள்னா பாட்டுங்கிறது உண்மை தான், அதில் எல்லா பாட்டுமே டாப். அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்த நீங்கள் எப்போ வந்து இயக்குனராக ஆகணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு தோணுச்சு? அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கும் பொழுது வந்து சேர்ந்தோன்னே அடுத்த படத்துக்கு டைரக்டர் ஆகணுன்ற புத்தி தான் வந்தது. நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க, நான் வந்து அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணலை, காப்பி ரைட்டராக தான் இருக்கேன். அப்போ அப்போவே என்ன பண்ணுறேன், கமலஹாசன் சார் வீடு அதுன்னு தேனாம்பாட்டியில் இருக்குன்னாங்க, நேராக போனேன், ஒரு தரம்ல ஒரு 4 தரம் போய் நின்னேன் கேட்டில், உள்ளே விட மாட்டேன்னாங்க, 5வது தரம் போய் நின்னேன். அப்போ இந்த டிஎன்எஸ்ன்னு ஒரு மேனேஜர் அண்ணன் டிஎன்எஸ் அவர்கள், அப்போ வாட்ச்மேன் வந்து சொல்லியிருக்காரு, ஒரு தம்பி வந்து டெய்லி வந்து நீ சரி உள்ளே அனுப்புன்னு. அவர் டிஎன்எஸ் சார் உள்ளே இருந்தார், போனேன், என்ன தம்பி, இல்லை கமல் சார்கிட்ட கதை சொல்லி ஒரு கதை சொல்லணுங்க. தம்பி எந்த ஊர்? கோயம்புத்தூர். அவர் உடனே, எப்போ கோயம்புத்தூர்லேருந்து ஒரு 2 ட்ரெயின் எக்ஸ்ட்ரா விட்டுனா எல்லாம் கிளம்பி வந்துட்டிங்களான்ட்டு அப்படி கிண்டல். இல்லை சார், நான் வந்து இந்த மாதிரி அசிஸ்டண்ட்டாக வந்து ஒர்க் பண்ணிட்டேன், அங்கே படங்களில் ஒரு கதை சொல்லி டைரக்ட் பண்ணேன். தம்பி, கமலஹாசனை என்ன நினச்சிட்ட, நீ ஒன்று பண்ணு, ஒரு 10-12 படம் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ண, அப்புறம் ஒரு 4-5 படம் டைரக்ட் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து கமலஹாசனை பாரு, எனக்கு என்ன அப்படின்னாரு. சரிங்க அப்படி திரும்பி அப்படி மறுபடியும் திரும்பி, சார் ஒரு சின்ன விஷயம், என்ன, 4-5 படம் டைரக்ட் பண்ணதுக்கப்புறம் கமலஹாசன் சார் தான் என்ன வந்து பார்க்கணும், நான் அவரை வந்து பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை, திமிரு தெனாவட்டா சொன்னேன். இது என்ன தைரியம்னா, எனக்குள் இருக்கும் நம்பிக்கை. சூப்பர். நான் ஒரு காலத்தில் வந்து காமிப்பேன், அன்னைக்கு கமலஹாசன் சாரை வச்சு நான் படம் எடுப்பேன், அன்னைக்கு கமலஹாசனே என்கிட்ட கேட்பார் உங்கள் டேட் இருக்காங்க அப்படின்னு பேசினேன். அவர் அப்படியே வந்து ஓ கோயம்புத்தூர் அப்படின்னாரு. கட் பண்ணால் நான் இயக்குனராகி நினைவு சின்ன படத்துக்கு 100வது நாள் ஃபங்க்ஷனுக்கு கமலஹாசனுக்கு இன்வைட் பண்ணியிருந்தேன். அவர் கமலஹாசன் சார் எங்கேயும் அவுட்டோர் இருந்தனால அதே டிஎன்எஸ் வந்தார், அந்த பக்கத்துலேயே உட்காந்தார். ஆனால் என்ன ஞாபகம் இருக்கேன், தம்பி இந்த படத்துக்கு டைரக்டர், ஆமாம், நான் கதை சொல்ல வந்தேன், நீங்கள் இந்த மாதிரி சொன்னீங்க, நான் இப்படி சொன்னேன், அப்படியா, வெரி குட் வெரி குட், நீ அன்னைக்கு பேசும்போதே நினச்சையா உங்கள்கிட்ட விஷயம் இருக்குதே அப்படின்னு தோல் தட்டினார். நான் நினச்சி சாதிச்சிட்டேன். அவர் கமலஹாசன் சார் கூட நான் எனக்கு இன்னும் வருத்தம், நான் அவரை வச்சு படம் டைரக்ட் பண்ணலங்கிறத விட அவர் கூட இது வரைக்கும் நடிக்கலை, சிவாஜி சார் கூட நடிச்சிட்டேன், நீ கமல் சார் கூட நடிக்கலை, அதுதான் எனக்கு ஒரு பெரிய வருத்தம். சார், உங்களுடைய முதல் படமான இது ஒரு தொடர்கதை, அதில் வந்து பார்த்தீங்கன்னா கதாநாயகன் வந்து மோகன் தான் அப்படிங்கிறத வந்து நீங்கள் முடிவு செஞ்சுருந்தீங்களா, இல்லை வேறு யாராவது ஒருத்தவங்க சாய்ஸில் இருந்திருந்தாங்களா? இல்லை, நான் அப்போ வந்து சுந்தரா சாருடைய அதிக படங்கள் நடித்தவர் மோகன் சார், அதை நடிக்கிற நானும் மோகன் அவரும் டே மோகன், அவன் என்ன கூப்பிடுவான், நான் அவனை டே மோகன் வாடா போட ஃப்ரெண்ட். ஓகே ஓகே ஓகே. அப்போ வந்து மோகனை சொல்லுவாப்பில், டே நீ ஒரு படம் டைரக்ட் பண்ணுறான், நான் நடிச்சு தரேன் அப்படிம்பாரு. ஸோ அப்படி பேசி பேசி ஒரு நட்பு ரீதியாக தான் சொல்லி ஒரு கதை ஒன்று பண்ணேன். நீ நல்லா பண்ணுவ தெரியும், அவன் கதையும் கூட கேட்கல, நீ பண்ணு, நான் ஆக்ட் பண்ணித்தரேன், உனக்கு என்ன ஹெல்ப் பண்ண முடியும் பண்ணித்தரேன் அப்படின்னு நட்பின் ரீதியாக நடிச்சு கொடுத்தேன்.
ஸோ என்னதான் இருந்தாலுமே அசிஸ்டன்ட் டிரெக்டராக ஒர்க் பண்ணும்போது அது ஒரு தனி இது சார். அதே மாதிரி நீங்கள் டிரெக்டராக ஒர்க் பண்ணும்பொழுது நிறைய சேலஞ்சஸ் இருக்கும், உங்களுக்கு நிறைய சவால்களை எதிர்கொள்ளும் அந்த ஒரு தருணங்கள் வந்திருக்கும், அது எப்படி நீங்கள் ஹேண்டில் பண்ணீங்க? அசிஸ்டண்ட்டாக இருக்கும்போது நான் மைண்டே நான் டைரக்டர் மாதிரி தான் நினச்சிட்டு இருக்கேன். ஓ, நீங்கள் நம்ப மாட்டீங்க, காலையும் நீ மாலையும் நீ படம் ஷூட்டிங், ஒரு பிரில்லியன்ட் ஆர்டிஸ்ட் லட்சுமி மேடம். ஆமாம், லட்சுமி மேடம். லட்சுமி எவ்வளோ பெரிய பிரில்லியன்ட், எவ்வளவு ஆர்டிஸ்ட் ஒன்று நடித்தவங்க, எத்தனை டைரக்டர் பார்த்து வந்தவங்க, அதில் ஒரு மதர் கேரக்டர் அவங்க தான் பண்ணுறாங்க, அதாவது லட்சுமி மேடம். அப்போ ஸ்பாட்டுக்கு வந்தாங்க, அவங்க வந்தோடனே என்ன பண்ணுவாங்கன்னா, இதில் யார் மெயின் அசிஸ்டண்ட்டுன்னு கேட்பாங்க, வாட்ச் பண்ணிக்கோ, ஏன்னா அவங்ககிட்ட இருந்த டவுட்ஸ் கேட்டுக்கிறது. ஸோ அப்போ பக்கத்தில் இருக்கிற அசிஸ்டண்ட்ஸ் இருக்கிறாங்க, அனுமான் சார், அவர் மோகன், அப்போ வெறும் மோகன், மோகன் அவர்கிட்ட கேட்போம், மோகன்ஜி வாங்க. வந்தேன், என்ன மேடம் இன்றைக்கி என்ன சீன் அப்படின்னாங்க. என்ன சீன் சொன்னோடனே நான் என்ன பண்ண உடனே, சார் அப்படின்னே, யார் எங்கள் டைரக்டர், ஏங்க லட்சுமி மேடம் கூப்பிட்றாங்க, அவர் வந்தார், என்னப்பா இல்லை ஏதோ கேட்குறாங்க, என்ன மேடம் அனு மோகன்கிட்ட என்ன கேட்டீங்க, இல்லை இன்றைக்கி என்ன சீன்னு கேட்டேன் அப்படின்னு, எங்கள் டைரக்டர் ஒன்று பயங்கரில் உள்ள ஒரு, இன்றைக்கி என்ன சீன் தெரிஞ்சிருந்தா, இன்றைக்கி என்ன சீன் தெரிஞ்சிருந்தா அவனே டைரக்ட் பண்ணியிருப்பான். என்ன சார் இப்படி பதில் சொல்கிறீங்க, உடனே அவர் இல்லை, மேடம் நீங்கள் எவ்வளோ சம்பளம் வாங்குறீங்க இந்த படத்துக்கு, ஒரு அமௌண்ட் சொன்னாங்க, இவ்வளோ சம்பளம் வாங்குறீங்கல்ல, வீட்டிலேருந்து வரும்போது ஒரு ரெண்டு சீன் யோசனை பண்ணிட்டு வரலாமா, அதாவது கொஞ்சம் நஞ்சல், அதை காமெடியாக தான் பேசிகிட்டே தான் இருக்கும். அதே மாதிரி இன்னொரு ஷூட்டிங்கில் ஒரு ஆர்டிஸ்ட் வந்து கேட்டிருக்காங்க, அவங்க ஆர்டிஸ்ட் வந்திருக்காரு, சுந்தரா சார் டைரக்டர், நான் அசிஸ்டண்ட்டு, நான் எனக்கு சிகரெட் படிக்கிற பழம் இப்போ இல்லை, அப்போ இருக்குது அந்த பழக்கம் இருக்குது, நான் வாட்டுக்கு பேடு வச்சுட்டு கால் மேல் கால் போட்டு தம் அடிச்சுட்டு சிகரெட் பேடு பார்த்துட்ருக்கேன், ஒரு ஆர்டிஸ்ட், பெரிய ஆர்டிஸ்ட் வந்தார், இந்த அவர் யார், அவர் அவர் தாங்க கோ டைரக்டர், நான் நினச்சேன் அவர் நின்றுட்டுருக்காரு, அவர் டைரக்டர், இவருக்கு சேர் கால் மேல் கால் போட்டு டைரக்டர் கூப்பிட்டு, என்னங்க உங்கள் அசிஸ்டண்ட்டுங்கிறீங்க, அவன் கால் மேல் கால் போட்டு சிகரெட் ஸ்மோக் பண்ணிவிட்டு என்னமோ எழுதிட்டுருக்காரு அப்படின்னு, சார் அவங்காலத்தான் நான் உங்க கால் மேலே போட்டிருக்கான், உங்கள் மேலே போல இல்லை, இதையெல்லாம் பார்க்காதீங்க, நடிக்க வந்த வேலையை பாருங்க, ஐயோ ரொம்ப, அதாவது சொல்லி, ஆனால் அசிஸ்டண்ட் விட்டு கொடுக்க மாட்டேன், எந்த காலம் விட்டு கொடுக்க மாட்டேன். ஓ சூப்பர் சார். ஸோ இதெல்லாம் அனுபவம், அதனால் எனக்கு நான் அசிஸ்டண்டாக இருக்கும்போது நான் வந்து டைரக்டர் ரேஞ்சுக்கு நினச்சி தான் வேலை பண்ணேன். சார், உங்களோட முதல் படமாகிய இது ஒரு தொடர்கதை, அந்த படத்தை வந்து பார்த்துட்டு அம்மா வந்து என்ன சொன்னாங்க முதல்ல? இதோட தொடர்பு, முதல்ல நான் டைட்டில் வைக்கும்போது யோசனை பண்ணது வந்து, நான் சினிமாவுக்கு வரும்போது என்ன பண்ணேன், அவ்வளோ ஒரு தொடர்கதைன்னு ஒரு படம், பாலச்சந்தர் சார், அந்த படம் வரும்பொழுது நான் வந்து சினிமாவில் நுழைந்த டைம், அதனால் வந்து ஒரு ரெப்ரஸன்டேட்டிவாக இருந்தேன், டிஸ்ட்ரிபியூட்டர்கிட்ட ஒரு ரெப்ரஸன்டேட்டிவ், பிரிண்ட் எடுத்துகிட்டு போய் ஒவ்வொரு தேட்டரில் போட்டு கலெக்ஷன் வந்து கொடுக்குற வேலை, அதையும் பார்த்தேன் நான் கோயம்புத்தூரில். அது பார்த்துட்டு இருக்கும் பொழுது ஒவ்வொரு தேட்டரையும் கொண்டே படம் பார்த்து ஒரு பத்து நாள் ஓடும் இல்லை, பத்து நாள் முப்பது தரம் பார்த்துறது, இப்படியே படம் பார்த்துட்டே இருப்பேன். அவ்வளோ ஒருத்தர் படம் பார்த்து பார்த்து முதல் படம் டைரக்ட் பண்ணும்போது நான் பாலச்சந்தர் வேரியன், டைரக்ஷனில் பாலச்சந்தர் சார் பயங்கர வேரியன் நான். ஏன்னா அப்போ அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா அட்வான்ஸாக கதை சொல்கிறது அவர் தான் கில்லாடி. ஸோ வந்து நான் அட்வான்ஸ் தட் அவர்கிட்ட தான் இருக்கும். அதே மைண்டில் இருந்தேன்னா என்ன பண்ணால், முதல் முதல்ல ஒரு டைட்டில் வைக்கிறான், சென்டிமெண்ட்டாகவும் நல்லாயிருக்குன்னு சொல்லி, இது ஒரு தொடர்கதை. நான் என்ன நினச்சேன், அன்பு ஒரு தொடர்கதை, இல்லை காதல் ஒரு தொடர்கதை, ஓகே, இல்லை குடும்பம் ஒரு தொடர்கதை, இப்படி எதாவது வைக்கலாம் நினச்சேன். அதை ஏன் பர்டிகுலராக அதை மென்ஷன் பண்ணோன்னா, இது ஒரு தொடர்கதை நினச்சேன், எது அதுதான் அன்பு பாசம் அப்படிங்கிறது அப்படின்னு தொடர்கதைன்னு வச்சேன். படம்லாம் ரிலீஸ் ஆகி படம்லாம் நல்லா ஓடிச்சு, ஓடனே எங்கள் அம்மா சொன்னாங்க, சென்டிமெண்ட்டாகவே ஒரு தொடர்கதையாக வச்சுருக்க, தொடர்ந்து நீ நல்லா படம் பண்ணுறான்னு ஆசீர்வாதம். சூப்பர் சார். உங்களுடைய இரண்டாவது படமான நினைவு சின்னம் படத்தை பற்றி சொல்லுங்கள். அந்த படத்தை வந்து நீங்களே தயாரித்த அந்த ஒரு விஷயம் எதனால்? இல்லை, நான் முதல்ல இது ஒரு தொடர் படம் எடுத்து முடித்தோடனே அது வந்து திருச்செங்கோட்டில் ஒரு தேட்டரில் போட்டிருந்தாங்க. சரி. ஒரு பெரிய ஒரு, அவங்க வந்து ஒரு காம்ப்ளெக்ஸ் தேட்டர் அது, அந்த தேட்டரில் ஓடி இருந்திருக்கு அந்த படம், எனக்கு தெரியல, நான் வேற ஒரு பூஜைக்காக போய் இந்த பிரசாத்துக்கு, அப்போ அந்த தேட்டர் ஓனர் வந்தார், அவர் டிஸ்ட்ரிபியூட்டர், ஃபைனான்சர் அண்ட் தேட்டர் ஓனர். அவர் வரும்பொழுது பிரசாத் ஸ்டுடியோவில், ஆனால் இவர் தாங்க அந்த இது ஒரு தொடர் டைரக்டரு, அப்படின்னா தம்பி நீங்கள் தானா, படம் நல்லா போச்சுங்க தம்பி, அடுத்த படம் என்னங்க தம்பின்னாரு. நான் சொன்னேன், இன்னைக்கு இப்போ தாங்க ப்ரொடியூசர் பார்த்துட்டு, எதுக்கு ப்ரொடியூசர்லாம் பார்த்துட்டு, பேசாமல் நீங்களே ப்ரொடியூஸ் பண்ணுங்கன்ட்டாரு. ஏங்க நீங்கள் பாட்டு சொல்லிட்டீங்க, பணம் வேணாங்க, நான் தர்றேன் கண்ணு பட்டுன்னு சொல்கிறாரு.
நான் பணம் தர்றேன், நீங்கள் நல்லா எடுப்பீங்க, நான் பணம் தர்றேன், நீங்கள் எடுங்க. ஆஹா, இப்படி ஒரு யோகமா அப்படின்னு நினச்சேன். முதல்ல போய் சத்யராஜ் சார்கிட்ட போய் ஒரு கதை சொல்கிறேன், நினைச்சின கதை தான். நல்லா எங்கே ஊட்டியில் போய் சொல்கிறேன், நல்லா கதை சூப்பர் டப் பிரமாதம் தலைவா. நாங்கள்லாம் இப்போ நான் மணிவண்ணன் சத்யராஜ் சார் பிரபு எல்லாம் பார்த்தீங்கன்னா தலைவா தலைவன் தான் ஒருத்தர் கூப்பிட்டுருப்பீங்க, அப்படி தான் கூப்பிட்டுக்குவோம். தலைவா கதை சூப்பர் தலைவா. நான் மைண்டில் நினச்சிக்கிட்டேன், ஓஹோ ஓகே அவர் கதை பிடிச்சி நடிப்பார், ஆனால் நான் நடிக்க மாட்டேன்ட்டு. என்ன கதை சூப்பர்னு நடிக்க மாட்டேன் தலைவா. இப்போ தான் நான் வந்து ரெண்டு ஹீரோயினோட டுவிட் பாடிட்டுருக்கேன், என்னை போய் ஓல்டு கட்டை பண்ணி ஒரு வழி பண்ணிடாதீங்க. ஆனால் இந்த கதைக்கு நான் சொல்கிற ஆர்டிஸ்ட் பாட்டை சூப்பராக பண்ணுவார் யார், அவர் தான் ரெக்கமெண்ட் பண்ணார் பிரபு. அப்புறம் நேராக போய் பிரபுட்டு சொல்லி அவங்க ப்ரொடியூசர் யார் அப்படின்னா என் மிஸ்ஸஸ் தாங்க. ஓ, அந்தளவுக்கு வந்துட்டீங்களா பிரபு? இல்லை இல்லைங்க, ஒரு ஃபைனான்ஸ் பண்ண கதை கதையெல்லாம் நம்பி உங்களையெல்லாம் நம்பி தான் களத்தில் இறங்குறேன் அப்படின்னாரு. நல்லா எடுங்க தலைவா, யுவர் கிரேட், நல்லா பண்ணுவீங்க. பிரபுலாம் அப்போ மீட் பண்ணுவோம் அதனால சொல்லுவார். அப்படி எடுத்தா நினைவிச்சேன், என் மிஸ்ஸஸ் நேமில் எடுத்தேன் படம். அது சில்லஜ் இப்படி ஓடிச்சு சார். ஒரு படத்தை வந்து டைரக்ட் பண்ணுறதே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு சுமை தான். ஆனால் அதையும் தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தயாரிச்சிருக்கீங்க, அப்படி அந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டென்ஷன் வந்து ஏற்பட்டிருக்கும், அதை எப்படி நீங்கள் சமாளிச்சிங்க? அடிமட்டத்தில் வந்தோன்னா எல்லாமே கற்றுக்கிட்டு தானே வந்தோம். ப்ரொடக்ஷன் சைடெலாம் என்ன நடக்கும், எடிட்டிங் போனால் என்ன நடக்கும், மியூசிக்கல் சைடு போனால் என்ன நடக்கும்னு பார்த்துட்டு வந்தவங்க தானே. அதனால் அதை பற்றி கவலைப்படலாம். என்னென்னா ஒரு ப்ரொடக்ஷனில் வந்து நம்ம ஆரம்பிக்கும் பொழுது ஒரு நாளைக்கு என்ன வந்து மேக்ஸிமம் அப்போல்லாம் நெகட்டிவ் தான். ஒரு நாளைக்கு மேக்ஸிமம் ஒரு 9 to 9 ஒர்க் பண்ணிங்கன்னா ஒரு நாமும் பண்ண 1200 ஒரு 1600 அடி தான் எக்ஸ்போஸ் ஆகும். ஓகே, ஆல்மோஸ்ட் அவ்வளோதான் எக்ஸ்போஸ் பண்ண முடியும். இப்போ நான் என்ன பண்ணுவேன்னா நிறைய மானிட்டர் கொடுப்பேன், ஒன்றுக்கு 4 தரம் மானிட்டர் கொடுத்துருவேன், ஒரே டேக்கில் ஓகே பண்ணுவேன். இப்போ 4 டேக் போச்சுன்னா எவ்வளோ நெகட்டிவ் மிச்சம், ஒரே டைம் வேலை முடிச்சிங்களா? இப்போ 1200 அடி எடுத்து 800 அடி ஃபுட்டேஜ் வர்றதுக்கும் வெறும் 800 அடியே எடுத்து ஃபுட்டேஜ் வித்தியாசம் இருக்கா? அப்போ 2 கேன் மிச்சமா? இந்த 2 கேனுக்கு அன்றைக்கி வந்து 7000 ரூபா. இந்த 7000 ரூபா என்ன பண்ணுவேன், 7000 ரூபாயை நான் எடுத்துக்க மாட்டேன், இந்த 7000 மிச்சமாகிற காசை மைண்டில் வச்சுக்கிட்டு நேராக ப்ரொடக்ஷனில் கூப்பிட்டு சீஃபை கூப்பிட்டு இங்கே பாரு பிரபு சார் காலையில் என்ன டிஃபன் சாப்பிட்றாரோ அதுதான் எல்லோரும் கொடுக்கணும். 11 மணிக்கு இளநீனா எல்லாருக்கும் கொடுக்கணும். அவர் காலையில் வந்து கறி குழம்பு இட்லினா அதுதான் கொடுக்கணும். ஒரு ஹீரோ ஹீரோன் எது மெயினாக சாப்பிட்லாம் அதுதான் கொடுக்கணும்னு என்னோடய ஷூட்டிங் முடிகிற வரைக்கும் அப்படி தான் எல்லா டெக்னீஷியனையும் கவனித்தேன். இதில் என்ன பெரியதுலாம் சினிமாவுக்கு வந்து சாதித்தது எல்லார்கிட்டையும் சொல்லுவேன், சினிமா எனக்கு பல நாள் சோறு போட்டது, ஆனால் அந்த சினிமாவுக்கு நான் ஒரு நாள் சோறு போட்டே ஆக வேண்டும் எடுத்த படம் தான் நினைவிச்சேன். சூப்பர் சார். சார், நீங்கள் இயக்கிய அந்த மேட்டுப்பட்டு மிராசு அந்த படத்தை பற்றி சொல்லுங்கள். அந்த படத்துடைய அனுபவம் அந்த எப்படி உருவாச்சு? சிவகுமார் அண்ணன் வந்து நாங்கள் எங்கள் ஆஃபீஸ் அதே தெரு தான், அந்த சரவணாத் ஸ்ட்ரீட்டு டி நகரில். ஸோ அப்பப்போ அப்போல்லாம் கார்த்திக்கும் சூர்யாவில் சின்ன ஸ்கூல் பசங்க அங்கே சைக்கிள் ஓட்டிகிட்டு இருப்பாங்க எங்கள் ஆஃபீஸ் வாசலில். அதெல்லாம் நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷம், இன்றைக்கெல்லாம் அவங்க பெரிய ஹீரோக்கள். அப்போ சிவகுமார் அண்ணன் தலைமையில் தான் எனக்கு திருமணமே நடந்தது. அவர் தலைமையில் தான் நான் வந்து என் மிஸ்ஸஸ் கல்யாணம் பண்ணது இதே அஷ்டலட்சுமி கோயிலில். ஸோ அண்ணனை நல்லா தெரியும், அவரை வச்சு ஒரு படம் பண்ணணும் ஒரு ஆசை. அப்போது நான் பாடு படலாம் ஒர்க் பண்ணியிருக்கோம்ல, சரி அவருக்கு ஏற்ற மாதிரி ஒரு கதை பண்ணணும் அப்படின்னு ஒரு ஆக்ஷன் ஹீரோ வேணுங்கிறதுனால அர்ஜுனை செலக்ட் பண்ணேன். இப்போ ரெண்டு ஹீரோக்களை வச்சுட்டு எப்படி ஒரு கதை பண்ணலான்னு ஹீரோ மைண்டில் வச்சுட்டு பண்ண கதை தான் அது. அப்போ எனக்கு வந்து நினைவு சின்ன ராதிகா வந்து நல்ல ஒத்துழைப்பு. நீங்கள் ராதிகாலாம் பற்றி சொல்கிறேன், நீங்கள் இந்த இடத்துல சொல்லி ஆனால் ஏன்னா ஒரு ஒரு சீன் முடிச்சுட்டு அந்த சீனில் அந்த அம்மாவுக்கு இதுதான் லாஸ்ட் ஷாட்டுன்னு சொல்லிட்டேன்னு வைங்க, அடுத்த சீனுக்கு நீங்கள் இந்த கெட்டப்பெல்லாம் மாறி இப்படி வரணும் அப்படின்னு சொல்லிட்டுருவீங்களேன். நான் அந்த சீனில் 2 ஷாட் எடுத்து முடிக்கிறதுக்குள்ளே அந்த கெட்டப்பில் வந்து நிற்பாங்க. அப்படி அப்படின்னு ட்ரெஸ் சேஞ்ச், காஸ்ட்யூம் சேஞ்ச், மேக்கப் சேஞ்ச், அவ்வளோ ஸ்பீடு. ராதிகால கிரேட், அந்த டெடிக்கேஷன் அது. அதாவது அவங்களை உண்மையில் பாராட்டணும், சொல்லி இப்படி திரும்பினீங்கன்னா. அதே மாதிரி சிவகுமார் அண்ணன் பார்த்தீங்கன்னா அவங்க அப்போத்த எம்ஜிஆர் சிவா சார் ஸ்டைல் தான். எப்படின்னா நீங்கள் ஒரு ஆர்டிஸ்ட் இன்றைக்கெல்லாம் கேரவான் வச்சுட்டு ஒரு ஷாட் முடிச்சுன்னா ஆர்டிஸ்ட் கேரவானில் போய் உட்காந்துருவாங்க, அஸ்டண்ட் இங்கேருந்து ஃப்ளோர்லேருந்து ஓடி போய் சார் ஷாட் ரெடிவாங்க. கேரவானுக்கு எதுக்குமே 1.5 கிலோமீட்டர் இருக்கும், இதே டைம் வேஸ்ட்டாக. ஆனால் அப்போ அப்படி இல்லைங்க, சிவகுமார் அண்ணன்லாம் ஒரு செட்டுக்குள்ளே போயிட்டாருன்னா ஈவன் சிவாஜி சார் எம்ஜிஆர் செட்டில் போயிட்டாங்கன்னா பிரேக்குன்னு விடுற வரைக்கும் செட்டு விட்டு வெளியே வர மாட்டாங்க.
நீங்கள் இப்படி திரும்பினீங்கன்னா ஹீரோ இருப்பார், இப்படி திரும்பினா ஹீரோயின் இருப்பாங்க, அசிஸ்டண்ட் ஓடி போயில கூப்பிட மாட்டான் பண்ணலாம், அங்கேயே இருப்பாங்க. அந்த காலமெல்லாம் போச்சு. இன்றைக்கி ப்ரொடக்ஷனே எப்படி இருக்குது? ப்ரொடியூசர் எங்கேன்னு கேட்டிங்கன்னா செங்கல் போட்டுங்கிறான் ப்ரொடியூசர், ஷூட்டிங் எங்கன்னா திருநெல்வேலிங்கிறான், டப்பிங் அது வந்து மதுரையில் நம்ம ஃப்ரெண்டு தேட்டருங்கிறான், ரீரிகார்டிங் சார் அது இனிமேல் தான் ஃபிக்ஸ் பண்ணணுங்கிறான். சரி எல்லாம் கேட்டுட்டு இந்த பேமெண்ட் சார் அதுதான் எங்கேன்னு தெரியல சார். ஸோ சினிமா மாறிச்சு, ஆனால் மாறினாலும் சினிமாவை அழிக்க முடியாது. அது ஏன்னா உங்களுக்கு என்டர்டெயின்மெண்ட் அப்படின்னாவே இதை விட்டால் வேறு எதுவுமே கிடையாது. சும்மா சொல்லுவாங்க ஒவ்வொரு 30 வருஷம் ஒரு சர்க்கிள் இல்லைங்களா, 30 இயர்ஸ் ஒரு சர்க்கிள். அது எல்லா உலகத்தில் இருக்கிற எல்லா விஷயங்களுமே அது மாறுபட்டு தான் வரும் 30 வருஷத்துக்கு. அப்புறம் சினிமாலேயும் ஒரு சேஞ்ச், இன்றைக்கி சினிமா நல்லா தான் இருக்குது, அதெல்லாம் ஒன்றும் மோசம் போகல. இன்றைக்கி தான் யார் வேணாலும் நடிக்கலாமே. நட்சத்திர நேரம் நிகழ்ச்சி தொடரும்.